ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து மிஸ்டி ஷாப் வந்து வரப்போகுது. இந்த மிஸ்டி ஷாப்பில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது, ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கணும்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்னா? நான் உன்னை நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபஸ்ட்டு வந்து இந்த மிஸ்டி ஷாப் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு மார்னிங் வருமா இல்லாட்டி வந்து நைட் 12 மணிக்கே வருமா அப்படின்றது சிலருக்கு டவுட் இருக்கும். நம்மளுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கே வந்து மிஸ்டி ஷாப் ஈவெண்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மார்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த தடவை வந்து நம்மளுக்கு நைட்டு 12 மணிக்கே வந்து பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு இந்த 2 பண்டில் தான் வந்து வரப்போகுது. இந்த சர்வரில் நான் ஸ்பின் பண்ணுறப்போ நம்மளுக்கு லக்கி வந்து 90% வந்து ஆஃப் விழுந்துருக்கு. நம்ம சர்வரில் நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 60-50 அந்த ரேஞ்சில் தான் விழுகும். நம்ம பார்ப்போம் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் விழுதுன்னு பார்த்துருவோமே. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தா நம்மளுக்கு 20 இன்குபேட்டர் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வருக்கு வந்து 20 இன்குபேட்டர் வவுச்சர் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். கண்டிப்பாக வந்து 10 கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குறேன். அதோட வந்து நம்மளுக்கு வெப்பன் ராயல் வவுச்சர், டைமண்ட் ராயல் வவுச்சர்லாம் 10 கிடைக்கும். இந்த எமௌண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் இந்த எமௌண்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த எமௌண்ட்லாம் கண்டிப்பாக வராது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஸ்டோரில் என்னென்னலாம் எமௌண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஏதோ சிலதை வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு எமௌண்ட் இருக்கும். அதோட வந்து எலைட் பாஸ் இருக்குமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக வந்து எலைட் பாஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீமேல் பண்டில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போது, பார்க்குறக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் மிஸ்ஸி ஷாப் கூடுற அளவுக்கு ஒர்த்தான பண்டிலான்னு பார்த்தா ஃபஸ்ட் விட்டதுக்கெல்லாம் வந்து இது அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஃபஸ்ட்டெலாம் வந்து வேறு லெவல் பண்டில்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மொக்கையானதான் விட்டுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேல் செக்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதுலேயும் இன்குபேட்டர் வச்சுட்டு 20 கொடுத்துருக்காங்க. இங்கே 20 அங்கே 20னா மொத்தம் 40 ஆச்சு. நம்மளுக்கு இப்படியெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு டோட்டலாகவே 10 இன்குபேட்டர் வவுச்சர், 10 டைமண்ட் ரயில் வவுச்சர், 10 வெப்பன் ரயில் வவுச்சர் கொடுப்பாங்க. அப்புறம் ஈவோ கன் பாக்ஸ் டோக்கன்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ் அண்ட் ரூம் கார்டு எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. நேம் சேஞ்ச் கார்டும் கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. அலோ கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே நிறைய பேர் வந்து அலோக்கு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஸ்ட்யூம் வந்து பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக இருக்குது, நம்மளுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இதில் ஹேர் ஸ்டைல் வந்து கன்றாவியாக இருக்குது, அந்த ஷூவும் வந்து கன்றாவியாக இருக்குது. மற்றபடி வந்து அந்த டாப்பு ஃபேண்ட்டும் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியானும் கண்டிப்பாக வந்து ஒரு 300-400 டைமண்டுக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா வந்து ஒர்த்து. அதுக்கு மேலே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு 600 டைமண்ட்லாம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச இந்த பண்டில் எடுக்கிறக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த மிஸ்டி ஷாப்பில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எலைட் பாஸ் வந்து கொடுக்குற அப்படின்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து யாரெல்லாம் எலைட் பாஸ் வந்து போடாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நானும் எலைட் பாஸ் இன்னும் போடல, மிஸ்டி ஷாப் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். போன தடவை நமக்கு மிஸ்டி ஷாப் வர்றப்போ வந்து 2 மிஸ்டி ஷாப் வந்து கண்டினியூஸாக விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த சர்வரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மிஸ்டி ஷாப் விட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 2 மிஸ்டி ஷாப் வருமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியல, வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது. போன தடவை அதிசயமாக 2 மிஸ்டி ஷாப் பண்ணுற டயத்தில் விட்டுருந்தாங்க, இந்த தடவையும் வரக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து அதையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது, வரலாம் வராமையும் போகலாம். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ரொம்பவே டவுனில் இருக்குது, நம்ம அப்படியே இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியல, அப்படியே இருக்குது நின்ன இடத்துலையே. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து சிறப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.